சீசன் ஃபோரோடைய டே 9 உடைய தேர்ட் ப்ரோமோல என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு போல, அதை பற்றி தான் காமிச்சிருக்காங்க. ரியோ தான் அந்த டாஸ்க்கை கண்டஸ்டன்ஸ்க்காக படிச்சு காமிக்கிறாரு. ஸோ அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டில் வந்து சென்டரில் ஒரு பவுல் வச்சிருப்பாங்க. கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ரெண்டு பேராக பேர் பண்ணிக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் கூட அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும்னா, அந்த பவுல சுற்றி நின்று அந்த பவுலுக்குள்ள பாலை தூக்கி போடணும். அப்படி கரெக்டாக யார் தூக்கி போடுறாங்களோ அவங்க அவங்களுக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட்டை அந்த டீம் விட்டு வெளியே அனுப்பிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபைனலாக யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்களும் அவங்க பார்ட்னரும் அடுத்த வாட்டி நாமினேஷன் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த டாஸ்க்கு கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் இப்போ ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நேற்று பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சாரு. அதில் சுரேஷ் அவர்கள் தந்திரமாக சில விஷயங்கள் பண்ணார், அப்படி ஃபைனலாக மாட்டிக்கிட்டாரு, அது வேற பட்சம். பட் இருந்தாலுமே அவரோட மூளையை வச்சு செம்மையாக அவர் வந்து அந்த கேம் விளையாட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார நாமினேஷனில் சம்யுக்தா, சிவானி, ரேகா, கேப்ரல்லா, ரம்யா பாண்டியன், ஆஜித் இவங்க எல்லாருமே இருக்கிற பட்சத்தில் சுரேஷ் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் இந்த வாரம் கேப்டனாக இருக்காரு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த கேம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே நெருடாக விளையாடுவாங்க. அப்போ தான் அடுத்த வாரம் நாமினேஷன் வந்து எஸ்கேப் ஆகணும். முக்கியமாக சுரேஷ் வந்து செம்மையாக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி வீட்டில் அவரை வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற தாட் அவருக்கு இருக்கு. அதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆனால் தான் உண்டு அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. முக்கியமாக அவரை பார்த்தீங்கன்னா வனிதா கூட கம்பேர் பண்ணி சில பேர் வெளியே மீம்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க்கில் எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா பாண்டியன் அவங்களோட க்யூட் தம்பியான ஆஜித் கூட பேர் பண்ணிட்டாங்க, சிவானி ஆரி கூட பேர் பண்ணிட்டாரு, கேப்ரலா அனிதா கூட பேர் பண்ணிட்டாங்க, நம்மளோட பாலாஜி அவர்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மொட்டை தாத்தாவான சுரேஷ் கூட பேர் பண்ணிட்டாரு. ஏதோ ஃபன் பண்ணிட்டு சுரேஷ் கூட பேர் பண்ணியிருக்காரு போல. ப்ரோமோல ரெண்டு பேருமே செம்மையாக சிரிச்சிருக்காங்க. ரம்யா பாண்டியன் பின்னாடி என்ன சிரிச்சிருக்காங்க, ரியோ அவங்களோட ஆர்வியர் அக்காவான நிஷா கூட பேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி செகண்ட் ப்ரோமோல ரியோ அண்ட் நிஷா இவங்களை பற்றி சுரேஷ் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு, அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டாஸ்க்கில் கண்டிப்பாக சனம் செட்டி, சுரேஷ், ரியோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப டஃபஸ்ட் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்கப்படுது. வை பிகாஸ் சனம் செட்டி வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்கன்றது சனம் செட்டிக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஈவன் சுரேஷ் எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்கன்னு தாட்டு சுரேஷ்க்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டாஸ்க்கில் யார் வின் பண்ணியிருப்பா, யார் பாலை ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டிருப்பா, ஃபைனலாக யார் வின் பண்ணியிருப்பா, யார் அடுத்த வாட்டி வெளியே போகிறா, யார் அடுத்த வாட்டி வெளியே போக போகிறது கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பதில் கிடைக்க போது. ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சிவானி தலைமையிலாம் கை வச்சுட்டு ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை சிவானி அமைச்சிட்டாங்களா இல்லை என்ன அப்படின்னு ஒன்றும் புரியல. சிவானி பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. பட் சிவானி ரொம்ப நல்லா அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட அவங்க கூட யார் பேசுகிறாங்களோ அவங்க கூட நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பாண்டிங்கில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இது பார்க்குற நமக்கு தெரியுது, பட் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. மேபி வெளியே சிவானிக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்படிலாம் பண்ணி அவங்க தட்டி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது சுத்தமாக தெரியலை. ஆக்சுவலி ரம்யா பாண்டியன் அண்ட் ஆஜித் இவங்க ரெண்டு பேரும் கூட அப்படியே சீரியஸாக நின்று எதையோ பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள யாராவது வெளியே போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நேற்று சுரேஷ் சக்கரவர்த்தி ஒரு பேட் கேம் விளையாடினார், அதை செம்மையாக ரம்யா பாண்டியன் ட்விஸ்ட் வச்சு அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. அதுலேருந்து ரம்யா பாண்டியனுக்கு எக்கச்சக்க பாராட்டுகள் வெளியே குவிந்த வண்ணம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ கொடுக்கப்பட்ட இந்த டாஸ்க்கில் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோடை பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி இந்த ஷோவில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், யார் இந்த வாரம் வெளியே போக போகிறா அப்படிங்கிற கேள்வி இன்னும் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. முதல்ல யார் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இந்த வாரம் யார் போனால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.